வெல்கம் டு கேர்வைசர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கமெண்ட் எக்ஸ் லைன் அப்புறம் ரே. இந்த எக்ஸ் லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னு சொல்லலாம். முதல்ல இதை எப்படி அசஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது ட்ரா டூல் பாரில் இந்த ஐக்கானை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் ஷார்ட்கட் எக்ஸல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸல் டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே ஸ்பெசிஃபை பாயிண்ட்னு கேட்கும். நீங்கள் அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை த்ரூ பாயிண்ட். இந்த த்ரூ பாயிண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸல் லைன் வந்து ட்ரா ஆகும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில். அடுத்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து எத்தனை லைன் வேணுமோ அப்படியே ட்ரா பண்ணிக்க முடியும். கமெண்ட் வந்து டெர்மினேட் பண்ணாமல் டைரெக்டாக அடுத்தடுத்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறது மூலமாக எத்தனை எக்ஸல் லைன் வேணுனாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண பாயிண்ட் தான் வந்து பேஸ் பாயிண்ட்டாக இருக்கும் எல்லா லைனுக்குமே. இப்போ நீங்கள் கமெண்ட் டெர்மினேட் பண்ணணும்னா ஜஸ்ட் என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட் டெர்மினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்து எக்ஸல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல் டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்பெசிஃபை எ பாயிண்ட் ஆர் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆங்கிள் பைசெக்ட் ஆஃப்செட். இப்படி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஓஆர் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது ஹெச் என்டர் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து இப்போ எங்கெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா ஆயிரும். இப்போ எப்படி வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸல் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல் டைப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேயர் ஆப்ஷனில் விஇஆர் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா வி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எங்கெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா ஆயிரும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு. அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வந்து ஸ்பெசிஃபைடு ஆங்கிள் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எக்ஸல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயர் ஆப்ஷனில் ஏஎன்ஜி சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஏ என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஆங்கிளை என்ட்ரும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஆங்கிளை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ஆங்கிள் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போது எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணுமோ அங்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே ஆங்கிளில் வந்து ஒரு இன்ஃபினைட் லைன் வந்து ட்ரா ஆயிரும். அடுத்து ஆங்கிள்லே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸல் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸல் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஏ என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஃபரன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆர் என்டர் பண்ணிக்கோங்க. செலக்டே லைன் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இப்போது எந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம வந்து அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ண போகிறோமோ அந்த லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்டர் த ஆங்கிள் ஆஃப் த எக்ஸ்லைன்னு கேட்கும். இதில் வந்து நான் 45 என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செலக்ட் பண்ண லைனுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் இனிமேல் ட்ரா பண்ண போகிற அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனும் ட்ரா ஆக போகுது. அடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணுமோ அங்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் வந்து லைன் ட்ரா ஆயிரும். இப்போ நம்ம பைசெக்ட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எக்ஸல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைசெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெசிஃபை த வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு கேட்கும். வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆங்கிளோட மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து வெர்டெக்ஸ். இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து கேட்கும். ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து என் பாயிண்ட் வந்து கேட்கும். என் பாயிண்ட்டு ஸ்பெசிஃபை பண்ண உடனே மொதல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இப்போ ட்ரா ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணுமோ அங்கெல்லாம் வந்து அடுத்த பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணுமோ அத்தனை ட்ரா பண்ணிக்க முடியும். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வெர்டெக்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போது ஆஃப்செட், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எக்ஸல் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல் டைப் பண்ணிட்டு ஆஃப்செட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆஃப்செட் பண்ணணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வேணும். அப்போ தான் அந்த லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணி ஒரு லைன் ஒரு எக்ஸல் ட்ரா பண்ண முடியும். முதல்ல நான் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஆஃப்செட்டு லைனுக்குள்ள ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து கேட்கும். அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸில் வந்து 50 இருக்கே இருக்கணுமே, அதை நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து செலக்ட் த லைன் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த சைடில் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் ஆகணுமோ அந்த சைடில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது அந்த சைடில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து உங்களுக்கு ட்ரா ஆயிரும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து
ஏற்கனவே இருக்க லைனோட அதே ஆங்கிளில் இன்ஃபைனைட் லென்த்தில் வந்து ட்ரா ஆயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கமாண்ட் ரே. ரே வந்து ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆர்ஏஒய் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட்னு கேட்கும். ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண உடனே ஸ்பெசிஃபை த்ரூ பாயிண்ட்னு கேட்கும். அந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண ரெண்டு பாயிண்ட்டும் இன்டர்செப்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரே ட்ரா ஆகிருக்கும். இந்த ரே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ட்ராவல் ஆகிருக்கும். இதோட அந்த கமாண்டை வந்து டெர்மினேட் ஆகாது. அடுத்து நீங்கள் வந்து அடுத்த ரே பாயிண்ட்டை கூட அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேம் ஸ்டார்ட் பாயிண்ட் தான் இருக்கும். அடுத்தடுத்த ரே வந்து அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்தே வேணும் அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். கமாண்டை டெர்மினேட் பண்ணணுன்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரேங்கிறது எக்ஸலோட பாதி தான், ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் உள்ள பாதி தான். இதுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இருக்குது, ஆனால் என் பாயிண்ட் வந்து அதே மாதிரி இன்ஃபைனைட்டாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். அதோடய சென்டர் பாயிண்ட்டு தான் நம்மளால் பார்க்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்டோகேட் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.